வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கேள்வி நேரம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த வியாழக்கிழமையும் கேள்வி நேரம் பண்ணுறக்காண்டி நான் மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்குறோம். என்ன மாப்பிள்ளை, ஏதாவது கேள்விகள் எடுத்து வச்சிருக்கியா? கேள்வி வீடியோக்கள் கீழே நிறையா பார்த்தோம். நிறையா பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் தான் மக்கள் மனதில் நிறையா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கடல் கண்ணி கடல் பேய், இதை பத்தி நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் அப் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இதே தான் அதிக கேள்வியா வந்து. அப்ப வந்து நம்ம ஒரு 100,000 பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து பேசியிருப்போம். ஆனா இப்ப நம்மளை ஃபாலோ பண்றது கிட்டத்தட்ட 20,000 பேர். பேஸ்புக், ரெண்டுலையும் சேர்த்து 20,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அதனால எல்லாருக்கும் இது வந்து முழுமையா போய் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால கடல் கண்ணி இருக்கா அப்படிங்கறதையும், கடல் பேய் இருக்கா, கடல்ல பேய் யாராவது பாத்துருக்காங்க? ஏன்னா கடல்ல பேய் கதைகள்லாம் நிறைய வந்து மக்கள் கேள்விப்படுறாங்க. அதுவும் உண்மைதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க. இப்பவுமே கடல் கண்ணி எங்கேயாவது நடந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அது செம வைரல் ஆகுது. அதுக்கு கீழே போய் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்றாங்க, இது உண்மையா அப்படின்னு. ஏன்னா இப்ப ஒரு 2-3 மாசத்துக்கு முன்ன கூட இலங்கையில கூட எங்கேயோ, ஆமா, அந்த வீடியோக்கள் எப்ப வந்தாலுமே வைரல் ஆகுது. என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்தாலும் அது நம்மள்ட்ட கூட வந்து அது வைரல் ஆகும்போது நம்மள்ட்ட கூட கேட்டாங்க. நம்ம அதை பத்தி பேசும்போது கூட அது நமக்கு ட்ரெண்டிங்ல போச்சு. ஆமா, 7 மில்லியன் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அது வந்து இந்த சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு கடல்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வரக்கூடிய முதல் சந்தேகமா இதுவுமே இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. சுவாரஸ்யமான ஒரு விஷயமா கடல் கண்ணி அப்படின்னு எனக்குமே ஆசைதான் மாப்பிள்ள. நான் ஒவ்வொரு நாள் வலை வாங்கும் போது மீன்கள் இழுத்துக்கிட்டே இருப்போம்னா ஒரு கடல் கண்ணி இழுத்துவோம். ஏதாவது ஒரு பெரிய உருவமா தெரியும் போது, ஒருவேளை கடல் கண்ணியா வந்தா அன்னைக்கு நம்ம தாண்டா ட்ரெண்டிங், உலக ட்ரெண்டிங்டா. ஏன்னா ரியலா கடல் கண்ணி ஒண்ணு நம்ம பிடிச்சிட்டோம்னா எப்படி இருக்கு வலையில அப்படின்னு யோசிக்கிறா பாருண்ணா. அதான் சொல்றேன், வலையில இழுக்கும் போது என்னைக்காவது வந்துடாதான்னு ஒவ்வொரு நாளும் தோணும். வலை இழுக்கும் போது அந்த பெருசா மீன்கள், நீளமாலா மீன்கள் வரும்போது அப்படி தோணும். அது வந்து சும்மா ஒரு இதுதான், மக்கள் நம்ம கேக்குற கேள்வினால நமக்கு ஒரு கற்பனை தான். அதனால நமக்கும் வந்தது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கற்பனை. ஒருவேளை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் கற்பனை தோணும். கேள்வி எப்படிதான் உங்க வலையில வந்திருக்கா அப்படின்னு போது நமக்கு அப்படி தோணும். அந்த மாதிரி நமக்கு மனசுக்குள்ள எப்படி ஒரு கற்பனையோ அது வந்துடாதா அப்படின்னு, அந்த மாதிரி இது வந்து ஒரு கற்பனை தான். எனக்கு தெரிஞ்சு நானும் இப்ப என்ன எப்படி கேள்வி கேட்கிறாங்களோ அந்த மாதிரி நான் முன்ன உள்ளவங்கள்ட்ட, எப்படி பெரியவங்கள்ட்ட எல்லாம் இப்ப மக்கள் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்க. முன்ன உள்ளவங்கலாம் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி இந்த 90 வயசு தாத்தாவெல்லாம் பார்த்துட்டா, நம்ம ஊர் 100 வயசு தாத்தா இருக்கு, அவங்கள்ட்ட எல்லாம் முதல் கேள்வியே தாத்தா எனக்காக கடல் கண்ணி பார்த்துருக்கேன்னு கேட்டா, அவங்க வந்து அவங்க பாணியில ஒரு கடல் ஒரு கெட்டவரத்தை போட்டு பீப்பு போட்டுக்குருவோம். அவங்க கடல் கண்ணிலாம் பாக்குறதுல ஒரு கெட்டவரத்தை போட்டு பேரப்பழம், நம்மளாம் பேரங்க தானே, அவங்க அப்படி கேள்வி பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல பேரப்பழம், ஏன்டா இப்படிலாம் முட்டாளா இருக்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா நவீனமே இல்லாத காலத்துல உள்ளவங்க அவங்க இன்னைக்கு யாரா கடல் கண்ணிலாம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை சொல்லி நம்மள அவங்க கலைப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் கடல் கண்ணி வந்து கிராபிக்ஸ் எல்லாம் கட்டுறவங்க வந்து உண்மையெல்லாம் எங்கேயுமே இல்லை. அதுல யாராவது புடிச்சாங்களா நிரூபிக்கவே கிடையாது. இல்லாத ஒண்ணு வர முடியாதுல. இப்ப இவ்வளவு பேர் சொல்றாங்க அப்படின்னா இல்லாத ஒண்ணு எப்படி கிரியேட் பண்றாங்க? அப்ப அது மாதிரி இன்னொன்னு எதையாவது இது பண்ணித்தானே வந்திருக்கணும். அதான் எனக்கு தெரியல மாப்பிள்ள. இப்போ படங்கள்ல ஒரு கற்பனை தான், இப்ப படங்கள்ல உருவாக்கிட்டாங்க கடல் கண்ணின்னு ஒண்ணு இருக்காங்க. கடலுக்கு எப்படியும் ஒரு கடவுள் இந்த மாதிரி ஒண்ணு, சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய கற்பனை. இப்போ இப்போ டைனோசரை ஒரு ஹாலிவுட் படத்தில் காட்டுறாங்கன்னா அது அது காலத்து எலும்பு வச்சு இப்படி ஒரு உருவம் இருந்துச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. கடல்கண்ணிக்கான அந்த இது கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு மீன் அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு அந்த மனித வடிவில் ஏதாவது மீன் இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை வச்சு கற்பனை பண்ணாங்களா, இல்லை மனித கற்பனை திறனுக்கு அளவே கிடையாதுல. இப்போ அந்த மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு நான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுக்காண்டி சப்போஸ் அப்படி எங்கேயாவது அவங்க நிரூபிச்சிருந்தாங்கன்னா சொல்ல சொல்லுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு இடத்துல கரை ஒதுங்குச்சு ஒரு கடல் கண்ணி அப்படிலாம் ஒரு மீன் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று வந்துச்சு, செத்து கரை ஒதுங்கின மாதிரி ஒரிஜினலாக, கடல் பசு மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாகவே ஒரு கடல் கண்ணி, மனித உடம்பு அழுகுனா எப்படி இருக்கும் ஒரு மீன் வடிவத்தில் அப்படி வந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது அவங்க செட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கெல்லாம் தத்ரூபம் என்னென்னதே பண்ணிடுறாங்க. அது வந்து கிளாரிட்டியான வீடியோவாகவும் இல்லை, நைட்டில் லைட்டாக. அதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பாறையில் இருந்து தூரத்தில் அது வந்து இப்படி சம்பண்ணி கடலுக்குள்ளே பாஞ்சு போகிற மாதிரி. இதெல்லாம் ஈஸியாக செட் பண்ணிடலாம். இப்போ நானே என் வலை ஒருத்தனுக்கு கடல் கண்ணி வேஷம் போட்டு என் வலையிலேருந்து வர்ற மாதிரி கிளப்பி கடல் கண்ணி எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு தூரத்தை சாட்டு வச்சு நான் பண்ணணுன்னா ஒரு வைரல் ஆகும். அதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை தான், எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்களும் இல்லைப்பா நாங்கள் பார்த்தது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஒரு தடவை கூட ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு கதை சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா நாங்களும் பார்க்கல, எங்கள் தாத்தா சொன்னாங்க அப்படின்னு. எப்படின்னா அவங்க வந்து வலை வைக்க போனாங்களாம், அவங்க மீன் வலை அப்பம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக வச்சு கரையில் வலை வீசி தான் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து பாரம்பரிய மீன்பிடி முறை முதல்ல கடல்ல கரை ஓரத்துல மீன் பிடிக்கிறதான், அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கடல்ல மிதக்கிறதுக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிற முறையை கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு நீய முடியுதோ அந்த இடத்துல முதல்ல நீரை இந்த நெஞ்சளவு தண்ணியோ இல்ல நீஞ்சோ அப்படித்தான் வளை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கட்டுமரம், கட்டுமரத்துக்கு அப்புறம் அதையே டெக்னாலஜி உருவாகி வத்தைக்கு அப்புறம் பாய்மரம் போ கப்பல், அப்புறம் இப்ப எந்திரம் இன்ஜினு அதுலயும் இப்ப பவரான இன்ஜினு ரொம்ப வேகமா போற இன்ஜின் அந்த அளவுக்கு வளர்ந்து கடல்ல வந்து தூரம் கூட கூட போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கடல்ல இறங்கி தான் வலை விட போவாங்க. அப்படி வலை விட போறதுக்காண்டி அவங்க நைட்டு எப்பவுமே மீன்கள் வந்து நம்ம பகல்ல வலை விட்டு பிடிக்கிற விட நைட்டு வலை விட்டு பிடிச்சா நிறைய அந்த மீன்கள் கரை ஓரத்துல ஒதுங்கி வருமா. அப்ப அவங்க இருட்டுல அந்த நம்ம வந்து அந்த சாயங்காலம் போல சொல்லுவோம் அந்த செக்கப்பாடுன்னு சொல்லுவோம், அவங்க செக்கலுக்கு வலை வளையிறக்காண்டி போகும்போது நிறைய பேர் வலை வளைஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இவங்களுக்கு போகும்போது ஒரு ரெண்டு பேர் கொச 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 கொசுன்னு ஏதோ தூரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதான், மணலில் உட்காந்து அப்போ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் போகிறாங்களாம். அது வந்து மீன் மாதிரி மனித மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரெண்டு ஜோடியாக லவ் பண்ணிக்கிறச்சா ஒன்று தப்பிச்சு போயிட்டான், ஒன்றை பிடிச்சிட்டாங்களாம். ஒன்றை பிடிச்சி பார்த்தா அது வந்து ஒரு ஆண் பெண்ணு தப்பிச்சு போயிட்டான். அப்போ போய் கெட்டி வச்சு எல்லாருமே ஊர் ஊர் அப்பம்னா எந்த தகவலும் கிடையாதான், சும்மா ஏற ஒவ்வொருத்தங்கள்ட்ட காத்து வாக்கில் வந்து வண்டி கட்டி வண்டி கட்டி போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு எனக்கு எங்க தாத்தா சொன்னாங்க அப்படின்னு ஒரு தாத்தா சொல்றாங்க. உங்க தாத்தா சொல்லல, உங்களுக்கு தாத்தா வயசுல இருக்கிறவர் அவங்க தாத்தா சொன்னாங்கன்னு அப்படி ஒரு சொல்றாங்க. கேட்டா இது உண்மையான்னு கேட்டா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட உங்க கதையா உண்மையான்னு சொல்ற அவங்க யாருமே ஆணித்தரமா நிரூபிக்க முடியல. இதுதான் ஒண்ணு. அதனால கடல் கண்ணி இருக்கா இல்லையான்னு நான் ஒரு எனக்கே 20 வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்தது இல்ல. அது இருக்குன்னு வேணா நிரூபிக்கலாம், இல்லைன்னு நிரூபிக்கவே முடியாதுல்ல. ஏன்னா நீ பார்க்கல, எப்ப வேணாலும் வரும் அப்படின்னு பார்த்தானே. அப்படிதான் ஒருவேளை இவ்வளவு பெரிய கடல், கடல் வந்து கரை நிலப்பரப்போட கடல் பரப்பு அதிகம் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. அதை கடலுக்குள்ள ஒட்டுமொத்தமா சல்லடை போட்டு சலிச்சாதான் இல்லைன்னு சொல்ல, அதனால 100% என்னால இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இருக்குன்னு நிரூபிச்சவங்களும் யாரும் கிடையாது, அவ்வளவுதான். கதைகள் மூலம் இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். முன்னோர்கள் சொன்ன கதையும் நான் சொல்றேன். இப்ப கடலுக்குள்ள வந்துட்டு நாங்க போறோம், கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகும்போது மீன் பிடிக்க போய்க்கிட்டு போய்கிருந்தா இரு கடல் நடுவுல பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா இந்த கடல்ல வந்து இந்த ஒரு சில டைங்கள்லாம் அந்த நல்ல அமாவாசை இருட்டா இருக்கும். அப்போ வந்து கடல் ஃபுல்லாக வெளிச்சமாக தெரியும். எப்படின்னா ஒரு மீன் இறச்சி பார்த்தா கூட வெளிச்சமாக தெரியும். அப்படி தண்ணியில் ஒரு மீன் ஓடுனா கூட அப்படி அந்த அது என்ன மாதிரி கோடு போட்டு 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 அப்படியே பாம்பு போன மாதிரி போகும். ஒரு மீன் இப்படி வளைஞ்சிட்டு போனால் அப்படி இங்கேருந்து அது கோடு விழுந்துக்கிட்டே போகும். அப்படி அது ஒரு லைட் அடித்த மாதிரி இருக்கும். 1000 மீன் போனாலும் 1000 கோடு மொத்தமாக தெரியும். அது பார்த்து அமாவாசை இருட்டுலாம் தெரியுமா? இல்லை இது எல்லா நாளுக்கும் அது ஒரு சில கிளைமேட் அந்த அது வந்து ஒரு பூங்கரைன்னு சொல்லுவோம். அந்த பூங்கரையெல்லாம் அதிகமாக இருக்கும்போது கவர் பறக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து எல்லா காலகட்டத்திலையுமே கடலில் இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள்ல ரொம்ப நல்லா தெரியும். அமாவாசை இருட்டுனா நல்லா இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு ஏற்றுல அந்த கவர் படிக்கும்போது அந்த கவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லா வெளிச்சடிச்சு தெரியும். அதே ஒரு 4 மணி நிலா இருக்கும்போதுனா அந்த வெளிச்சம் வந்து அந்த நிலா வெளிச்சத்துக்கு கொஞ்சம் மங்கலாக அவ்வளோ தெளிவாக தெரியாது. அதனால் அந்த அமாவாசை இருட்டுலாம் அந்த கவரை வந்து ரொம்ப அதிகமாக உணரலாம். அப்போ நம்ம இப்படி கடல்களுக்கு ஓடும்போது பார்த்தோம்னா நம்ம போட்டுகளை வள்ளம் போய்கிட்டு இருக்கும்போது அப்படி இந்த மனுஷன் நீஞ்சு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு மனித உருவம் நீஞ்சு வந்துக்கிட்டு இருந்தால் அப்படி இந்த பக்கம் ஒரு போட்ட ஒரு 4 மீன் அந்த அந்த உருவம் துரத்திக்கிட்டு வரும், இந்த பக்கம் ஒரு 4 உருவம் துரத்திக்கிட்டு வரும். பார்த்தோம்னா அப்படி நல்லா எத்தனையோ பார்த்துருக்கேன். பார்த்தா பயமாக இருக்கு. நம்ம போட்டு போய்கிட்டு இருக்கோம், அந்த இருட்டுக்குள்ளே அந்த உருவம் போட்ட துரத்திக்கிட்டே வரும். துரத்திக்கிட்டு வந்தால் இது நான் பெரியவங்கள்டெல்லாம் இதை கேட்டிருக்கேன். எனக்கு அதுக்கு என்ன இதெல்லாம் என்னன்னு கேட்டால் கொல்லிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிக்கவர்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால் கடலில் இறந்த ஆத்மாக்கள் வந்து இந்த மனிதர்களை விட அப்படியே பாலப்பூணி வரும். கடல்ல இறந்தவங்க இறந்தவங்க அந்த காலத்துல நிறைய இயற்கை அழிவுகளால லட்சக்கணக்கான பேர் இறவாங்க, போட்டுகள்ல மூழ்கணும். அப்படி பல உயிர்கள் ஆத்மா கடலுக்குள்ள அவங்க வந்து இந்த போட்டு பக்கத்துல நீஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பார்த்தா
ஏதாவது பெரிய மீன்கள் வந்து அந்த நிலையில துரத்திக்கிட்டு வரும் அப்படின்னு நான் இது எதாவது மீனா இருக்கலாம். ஏன்னா பெரிய மீன் வந்தாலும் அப்படிதான் தெரியும். இப்போ ஒரு பெரிய சுறா மீனே வருதுன்னா அதுவும் தண்ணிக்குள்ள ஒரு உருவமா தான் தெரியுமோ உங்களுக்கு மீன் தெரியாது. இருட்டுனால அந்த உருவம் எப்படி போகுதோ அந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் போது ஒரு அதுக்கு மண்டை சைடு ஒரு சேப்பு இருக்கும், அப்படியே வாழை ஒரு சைடு, வாழை வரும்போது மனிதன் கால் மாதிரி அதை நம்ம பார்க்கும்போது மீன் மனிதன் மாதிரி கூட தெரியலாம். அதனால நான் ஒருவேளை மீனா கூட இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை மீன் கிடையாது, மீன் மனிதன் சாப்பிடையா வரும், இது மனித உருவத்திலே வரும், அதை கொல்லி கவர்ன்னு சொல்லி எங்கள்கிட்ட அதுலேருந்தே சொல்லிட்டாங்க. அப்பவும் எனக்கு வந்து பயமா இருக்கும், அதுக்கப்புறம் அதை அடிக்கடி பார்த்ததுக்கப்புறம் அது பெருசா பயம் இல்லை. ஏன்னா பயமா இருந்துச்சு, அப்புறம் பெருசா பயம் இல்லை. அப்புறம் கேட்டா எனக்கு அதுக்கப்புறம் நான் பின்னாடி யோசிச்சுக்கிட்டேன், இது ஏதாவது மீனா இருக்கும், பெரிய மீன்கள் வந்து ஏன்னா பகல்லையே நம்ம ஓடும் போதெல்லாம் பெரிய மீன்கள் போட்டை துரத்திக்கிட்டு வரதை பார்ப்போம். ஏன்னா அது நமக்கு முன்னு ஓடுதுன்னு சொல்லி அதுவும் பின்னாடியே வரும். நிழலையெல்லாம் காக்கும், இப்போ நான் போட்டு ஹாங்கரில் கிடக்குனா அந்த போட்டுடைய நிழலில் வந்து பெரிய மீன்கள்லாம் அப்படி நிற்கும், அந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் காத்து கிடக்கும். அப்படிலாம் நம்ம கொல்லிக்க வர நிறையா பார்த்துருக்குறோம். சப்போஸ் மீனவர்கள் யாராவது நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பாங்க, அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அது என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் பார்வைக்கு அது மீன் தான், ஏன்னா எப்படி கடல்கண்ணின்னு ஒன்று இல்லையோ அதே மாதிரி நான் பேயின்னு ஒன்று இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் இன்னும் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறையா பேய் கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும் இப்போ கேட்கும்போது, அதனால் அதை இது போட முடிச்சுக்கிறோம். ஒருவேளை அதை நான் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் கேள்வி நேரத்தில் அதை பற்றி நான் அந்த கதைகளையெல்லாம் சொல்கிறேன். முன்னோர்கள் சொன்ன கடலுக்குள்ள பேய் கதைகளையெல்லாம் நான் சொல்கிறேன் வீடியோ எபிசோடு அப்படின்னே ஒன்று ஒன்று வச்சு. ஆமாம், ஏன்னா எல்லாருக்குமே அந்த மர்மங்கள் தெரிஞ்சுக்கிறது ஆசை இருக்கும். அதுவும் நிலத்தில் இவ்வளோ மர்மங்கள் இருக்குது, கடலுக்குள்ளே இவ்வளோ மர்மங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல, அதனால் அதையும் பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.